Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. நம்ம யுவா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு உகந்த பல்வேறு துறைகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் காமர்ஸ் எடுத்து படித்த இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டில்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் இதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார். யூஸ்வலி டுவெல்த்து படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, அதிலே பயாலஜி குரூப் எடுத்தவங்க இருப்பாங்க, அதில் வந்து வொக்கேஷனல் குரூப் எடுத்தவங்க இருப்பாங்க. அதிகமாக இன்றைக்கி எடுக்கக்கூடியவர்கள் காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய மார்க் வருது அதில். காமர்ஸ்லேயே அக்கௌண்டன்சி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. காமர்ஸ் படித்தவர்கள் எல்லோருமே பிகாம் தான் சேரணுமா அப்படின்னா இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஏன்னா அவங்க வந்து பிகாம் படிக்கிறதுக்கு பதிலாக பிபிஏ படிக்கலாம், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், அது வந்து பிபிஏ படிச்சுட்டு வந்து உங்களுக்கு எம்சிஏ எம்பிஏ படிக்கலாம், பிசிஏ படிச்சுட்டு எம்சிஏ படிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பிஏ எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, சோசியாலஜி இருக்குது. இதெல்லாமே ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் இதெல்லாம் படிக்க முடியும். குறிப்பாக அதுலேயுமே இன்றைக்கி பிகாமில் ஸ்பெஷலைசேஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாகவே இருக்குது, அதில் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவே இருக்குது. அந்த மாதிரி நிறைய காலேஜஸில் ஸ்பெஷல் ஸ்ட்ரீம்ஸ், பேங்கிங்லேயே எப்படி வந்து எடுத்து படித்து பேங்கிங் போகலாம், இன்சூரன்ஸ் எடுத்து படித்து இன்சூரன்ஸ் எப்படி போகலாம், அந்த மாதிரி வந்து காமனான ஒரு ஜென்ரலில் பிகாம் படித்தவங்க கூட இன்சூரன்ஸ் துறையிலையோ வேறு துறையிலையோ அந்த மாதிரி போகலாம், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் கூட போகலாம். பொதுவாக வந்து இந்த காமர்ஸ் படித்தவங்க பார்த்திங்கன்னா பிகாம் எம்காம் எம்பிஏ எம்ஃபில் காலேஜ் லெக்சராக போகிறவங்க இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் ரீட்டைல் செக்டாரில் இல்லை வந்து ஒரு பெரிய கம்பெனிஸில் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் சீஃப் அக்கௌண்டன்ட். ஸோ எந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அதிலே வந்து காஸ்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க இருக்காங்க, ஏசிஎஸ் படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ பல்வேறு பிரிவுகள் இருக்குது. குறிப்பாக காமர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் வந்து எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அது முடியும் இடம்னு பார்க்கும்போது ஒரு பேப்பர் ஒர்க், பேப்பர் ஒர்க்ன்றது குறிப்பாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட். அதில் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், பேங்கிங் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸ் செக்டராக இருக்கலாம், இப்படி எல்லா துறைகளிலுமே அக்கௌண்ட்ஸ் இல்லாத இடம் இல்லாத இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணும் எழுத்தும் கன்னட தகவல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எழுத்து என்பது ஒரு சில துறைகளில் மிக முக்கியமாக தேவைப்படுது, எண் என்பது ஒரு சில முக்கியமாக ஒரு சில துறையில் தேவைப்படுது. ரெண்டுமே இரு கண்களாக இருக்கிறது. எண்ணும் எழுத்தும் கன்னட தகவல் சொன்னது காரணமே தான் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ எண் என்று பார்க்கும் பொழுது நம்பர் விஷயங்கள் எல்லாம் சில பேர் செய்வாங்க, அந்த எழுத்துக்களை விஷயங்களை அதை வந்து டிஸ்கிரிப்டிவாக போகக்கூடியவர்கள் அதில் போவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், எக்கனாமெட்ரிக்ஸ் படிக்கலாம், அனலிட்டிக்ஸ் படிக்கலாம். ஒரு கடையில் வந்து பில்லிங்ஸ் எவ்வளோ வந்து ஆயிருக்கு, அது வந்து நிறைய ஆண்கள் வியாபாரம் பண்ணியிருக்காங்களா, பெண்கள் வியாபாரம் பண்ணியிருக்காங்களா, எந்த மாதிரியான டெமோக்ராஃபி வந்து வியாபாரம் ஆயிருக்குன்னு பார்க்கும்பொழுது அது தேவைப்படுது. இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், அங்கே வந்து உங்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் படித்தவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க. அதிலே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்க, ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவர் இருக்காங்க, அட்வைசர்ஸ் இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, கன்சல்டன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக காமர்ஸ் துறையை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க அந்த டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் போயிட்டே இருக்குது. நிறைய காலேஜஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக்கிட்டாங்க, புதுசாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே காமர்ஸை நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இருவேறு கருத்துக்கள் இல்லை. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக கஷ்டமாக இருக்குது, இதுவும் கஷ்டம்தான், அதை விட கம்மியாக இருக்குன்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிகமாக மதிப்பெண்களை எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டென்த்து படித்தவங்க கூட காமர்ஸ் குரூப் எடுக்கணுன்ற எண்ணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சும் சரி, ஈவன் ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் பேங்கிங் செக்டார் இன்சூரன்ஸ் செக்டார் வந்து இட் இஸ் கோன் டு பூம் இன் அவர் கண்ட்ரி. ஸோ டெஃபினெட்லி காமர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி எடுத்து ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ காமர்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்களுக்கு இவ்வளோ அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ வழக்கம் போல் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இந்த துறையை பற்றி பேச போகிறாங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்ப்போம். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன்ட். கைரான், அன்லீஷிங் தி லீடர் இன் யூ. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you.
Blueprint for Success. Leadership. Strategy. Chiron. Unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்ற தலைப்பின் கீழே நம்மோடு இணைஞ்சு பேச வந்திருக்காரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். இஸ் அ டைரக்டர் ஆஃப் வெரி ரெனவுண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் சார்ட்டட் அக்கௌண்டன்ட், திரு ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். சார், நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ இந்த துறையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா சார்? இந்த காலத்தில் நார்மலாக ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு தான் ஃப்யூச்சரே இருக்குது. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்னா இப்போ எப்படி என்ன சொல்கிறது, இப்போ டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனி செக்ரட்டரி, இப்படி படிக்கிறவங்களுக்கு தான் எதிர்காலம் இருக்குங்கிறது டெஃபினட். இது வந்து இது வந்து மறுப்பே சொல்ல முடியாது யாராலையும். அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் குறித்து பேரெல்லாம் ஜென்ரலாக வந்து கொஞ்சம் கஷ்டம்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கிறது கிடையாது. நான் ஐம் ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த காலத்தில் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டியூட்டில். ஓகே, இது வந்து ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் தான் எழுதியிருப்போம். இது வரலாம் இந்த பிகாம் டிகிரிலாம் படிச்சிருக்கும் போது யூனிவர்சிட்டிலலாம் உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்து ஆறு கொஸ்டின் கேட்பான், நாலு கொஸ்டின் கேட்பான், அஞ்சு கொஸ்டின் கேட்பான். ஏதாவது ஒரு நாலு சாப்டர் பாஸ் பண்ணால் கூட முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா பாஸ். ஆனால் சிஏ ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் அப்படி கிடையாது. 100% நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகே, நம்பர் ஒன். மூணு மணி நேரத்துக்கு ஆறு கொஸ்டின் கொடுக்குறான்னாக்க அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆறு ஸ்பீட் இருக்கணும். ஓகே, அன்லஸ் யூ ஆர் தரோ வித் தி சப்ஜெக்ட், அந்த ஸ்பீடில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஒரு கொஸ்டின் விட்டுட்டால் கூட உங்களுக்கு ஆவரேஜ் கம்மியாகிடும். இப்போ மினிமம் வந்து 40%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அஞ்சு சப்ஜெக்டை சேர்ந்தால் 250 வரணும், ஆவரேஜ் 50 வரணும். ஸோ ஒரு சப்ஜெக்டை 40 வாங்கி பாஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு சப்ஜெக்ட் 60 வாங்கணும். அப்போ தான் 60, 40, 100 டிவைடட் பை 250 ஆவரேஜ் வரும். ஏதாவது ஒன்று 39 வாங்கி மீது எல்லாத்தையும் 60, 70 வாங்கியிருந்தா கூட ஃபெயில். ஓகே, எல்லாம் சேர்ந்து 250, 249 வந்ததுன்னா கூட நீங்கள் ஃபெயில். Okay. And again, you have to write all the exams. All. Okay. Instead of a periya advantage, 60 ke mele vaangirundhu, aggregator nu solluvaanga. The aggregate 250 varala appadina, and the 60 ke moonu attempt ke exemption kudukuraanga. And the oru subject mattum, thirupi moonu subject ezhudha venda. Okay. Meedhi irukkira subject ella ezhudhanum. Indha maari da oru idhu kattai nivandharaigal nariya irukku indha professional course la. Adhu the most of the students they don't understand. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பரீட்சைக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளில் போய் படிச்சுட்டு போகிறாங்க. ஒன் டே மேட்ச் மாதிரி. அவங்க அது 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 வந்து சரியாக வராது. அது பாய்ஸ் வேறு, பாவம் அவங்களுக்கு வந்து டைவர்ஷன் ஜாஸ்தி. இப்போ கேர்ள்ஸ் தான் அப்படி கிடையாது. அவங்க வேறு இந்த ரெஸ்ட்ரிக்டிங் தெம்செல்ஸ் அட் ஹோம், வீட்டிலே இருப்பாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க, உடைய போவார் படிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய இப்போ பர்சன்டேஜ் இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் கம்பெனிஸ் ஆக்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக 2030 என்ன சொல்லிட்டா, விமன் டைரக்டர் மஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு இப்போ விமன் குவாலிஃபைடு சிஏ இருந்தாங்கன்னா அவர் கம்பெனி செக்டர் இருந்தால் உடனே அவன் டைரக்டராக போட்டுருவாங்க. அது வச்சு இதை மஸ்ட். அதனால் வந்து இந்த கோர்ஸ் வந்து நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அப்ரோச் பண்ண டெஃபினட்டாக அவங்க பாஸ் பண்ணி வரலாம். தட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் தி டே. அது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கோர்ஸுக்கு இருக்கிற வேல்யூ வேறு எந்த கோர்ஸுக்கும் இதுவரை இருக்கிறது இல்லை. ஓகே, கடவுளுக்கு அடுத்தபடி எல்லாரும் பயப்படுறது ஆடிட்டர் கிட்ட தான். ரொம்ப அழகாக சொல்லிக்கிறேன். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க இல்லாத ஃபீல்டு கிடையாது. ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, ஆடிட் ப்ரொஃபஷனை வச்சுட்டு. எவ்வளோ கம்பெனியில் ஃபைனான்ஸ் ஹெட்டாக இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர், வைஸ் பிரசிடென்ட், ஃபைனான்ஸ், கம்ப்ளீட்டாக ஃபைனான்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. ஃபினான்ஸ் கண்ட்ரோலர், ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் அந்த மாதிரி இருப்பாங்க. எவ்வளோ பேர் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனராக இருக்காங்க. ஒரு இன்கம் டேக்ஸில் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸ் பண்ண அசஸ் பண்ணிட்டு வந்த உடனே தப்பாக இருக்கும், அதை அதுக்கு அப்பீலுக்கு போகணும், அதுக்கு அந்த அப்பீல் கமிஷனர் அவன் சரியாக ஆர்டர் போடலன்னா அதுக்கு மேலே ட்ரைபுனலுக்கு போகணும், ட்ரைபுனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட், இப்படி லெவல்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அது இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் அப் டு ட்ரைபுனல் வரணும், அவங்க போகலாம். கோர்ட்டுக்கு போனால் தான் லா டிகிரி இருக்கணும், அவங்க போக முடியாது. ஸோ அப் டு கமிஷனர் அப்பீல்ஸ், இந்த ட்ரைபுனல்ஸ், இதுக்கெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அந்த வேலை வாய்ப்பு தனியாக ப்ராக்டிஸிங் ஒரு ப்ராக்டிஷனர் டேக்ஸ் ப்ராக்டிஷ்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் இருக்காங்க. சில பேர் கம்பெனி அவனுக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரம் கூட ஆரம்பித்து ப்ரொப்ரேட்டராக இருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்க, வியாபாரம் நல்லா நடத்துகிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்காங்க, சில பேர் அட்வைசராக இருக்காங்க, ரீட்டைனர்ஷிப் கொடுப்பாங்க, அட்வைசரி சர்வீசஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இன்றைக்கி.
ஆமா சென்ட்ரல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய ஃபெடரேஷன்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது. சார்ட்டர் பேங்க்ஸ்லேயே நிறைய குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. பேங்கிங் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜெனரல் மேனேஜர் இதில் குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டன்ட். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் நோபடி கேன் சே நான் சிஏவாக இருக்கேன் எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னாக்க அது வந்து வேற ஏதாவது டெஃபிஷியன்சி அவருக்கு இருக்குமே ஒழிய. குவாலிஃபைடு இருந்த நல்ல எஃபிஷியன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்தால் ஈ பவுண்ட் டு கெட் அ ஜாப் இமீடியட்லி. அதான் அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இப்போ கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கும் அந்த வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இன்டர்னல் ஆடிட்டில் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இன்ஸ்டியூட்டில் கம்பெனி செக்ரட்டரிஸ் கூட போடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கம்பெனி செக்ரட்டரிஸ் குவாலிஃபைடு ஏசிஎஸ் சொல்கிறோம் இல்லையா, 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க எஃப்சிஎஸ் ஃபெலோ ஆஃப் தி இன்ஸ்டியூட். ஓகே. அதே மாதிரி சார்ட்டர் கூட 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபெலோ ஆஃப் தி இன்ஸ்டியூட் சார்ட்டர் எஃப்சிஏன்னு சொல்லுவாங்க. எஃப்சிஏன்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த மாதிரி இந்த பேங்க்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயும் இருக்காங்க, ஏன்னா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. பப்ளிக் செக்டர்லேயும் இன்சூரன்ஸ் ஒரு ஆடிட்டர் ஸ்டாச்சுட்டு ஆடிட் இது மஸ்ட் இது ஆப்ளிகேஷன் இது மஸ்ட் எவ்ரி இயர் ஆடிட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதனால் ஸ்கோப் இஸ் வைட். ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இவங்க சூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு இதுதான் ஒன்றுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போயிடலாம். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், எனக்கு 5 நாள் வேலை பண்ணால் போகிறேன்னா நல்லா இல்லை கம்பெனியில் வேலைக்கு போயிடலாம். அசோக் லேண்ட் எடுத்துனிங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 30-40 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருப்பாங்க. ஓகே. பெரிய பெரிய டாப் கிளாஸ் கம்பெனி பார்த்து ப்ளூ சிப் கம்பெனி சொல்லுவோம் எல்லோரும் நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருப்போம். ஃபாரின் ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கிங் அண்ட் ஃபார் லாயர் இருக்காங்க, அவங்களுக்கும் அட்வைசரி உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருப்பாங்க. ஓகே. அவங்க ஏன்னா அவங்க அக்கௌண்டிங் ரிலேட்டட் இந்த லாயர்ஸுக்கு தே வில் டேக் தி ஹெல்ப் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அது மாதிரி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன் பர்சே ரொம்ப என்வியபிள் இது. இங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கே வந்து ஒரு அக்கௌண்டன்ட் தேவை. ஏன்னா எல்லாமே வந்து அல்டிமேட்லி அந்த பேப்பர் ஒர்க்கில் தான் நான் விஷயம் முடியுது. ஸோ கணக்கு வழக்கு எழுதினா தான் கம்பெனி நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குவாலிஃபைடு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடுனா டெஃபினெட்லி யூ ஆர் ரெஸ்பெக்டட் ரிகார்டட். சார், ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்து படித்த ஒரு மாணவன் என்னென்னலாம் பண்ணால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக வர முடியும் சார்? பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் இது இன்க்ரீடியன்ட் மெயின் சப்ஜெக்ட் காமர்ஸ் தான் இருக்கிறோம். இப்போலாம் சிமிலராக சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் கூட வந்துட்டு இருந்தாங்க, ஜுவாலஜி பாட்டனி படிச்சுக்கணும் வந்துருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணாங்க, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், நிறைய டூ மச் ஆஃப் க்ரௌட் வந்துச்சோடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுக்கு காமர்ஸ் மட்டும் படித்தாதான் எடுத்துக்கலான்னு வச்சுருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது, ஓல்டு சிலபஸ் நியூ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றி பார்த்து நிறைய இன்ஸ்டியூட்டில் அப்கிரேட் பண்ணிகிட்டே வரணும் இல்லையா, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அது அப்கிரேட்காக என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ மாற்றி மாற்றி இன்ஸ்டிடியூஷனில் அதாவது சப்ஜெக்ட்ஸில் மாற்றி மாற்றி சிலபஸ் புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ முன்னெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருந்தது, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போயிடுது. இப்போ டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி நிறைய புது புது சப்ஜெக்ட்லாம் கூட ஸ்பெஷலைஸ் பண்ணணும். காம்படிஷன் ஒரு பில் வந்து நம்ம பாஸ் பண்ணணும், இந்த காம்படிஷன் கூட உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் இந்த வெரி பிக் வே உள்ளே வந்திருக்கு இப்போது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் சார்ட்டர்ட் கூட இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அது பிகாம் படித்தவங்கலாம் எலிஜிபிள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒரு சிபிடின்னு ஒரு இம்மீடியட்டாக ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க 3 சப்ஜெக்டில். அந்த 3 சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணோடனே இஸ் என்டைட்டில் டு டூ சிஏ அப்படிங்கிற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க, ரெக்கக்னிஷன். அதுதான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அது வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, அப்புறம் இன்டர்மீடியட் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இன்டர்மீடியட் பாஸ் பண்ணோடனே அப்புறம் ஒரு ஆடிட்டர்கிட்ட இருக்கணும், ஆடிட்டர் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் யூ ஷுட் கெயின். அந்த இன்டர்மீடியட் பாஸ் பண்ணுறது 5-10 சப்ஜெக்ட் இருக்குங்க, அதில் இன்க்ளூடிங் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் பேசிக்ஸ்லாம் இருக்குது நிறைய, அது ஃபண்டமெண்டல்ஸும் நிறைய இருக்குது. அதில் வந்து பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆடிட்டரில் சேரலான்னு வந்திருக்கு. முன்னாடியில் அப்படியில் சேர்ந்தவொடனே ஆடிட்டர் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தது, அப்புறம் 3 ஆச்சு, முன்னாடியே ஆடிட்டரில் சேரலான் இருந்தது. இப்போ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இனிஷியலாக நீ புத்தகம் படிச்சுட்டு ஓரளவுக்கு யூ ஷுட் ஹேவ் ப்ராக்டிக்கல் அண்ட் பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் கோ டு தி ஆடிட்டர் என்ரோல் யுவர்செல்ஃப் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஆமாம், அவர் ஆடிட்டர்ன்றது ஆடிட் அவர் நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அங்கே போய் இவங்க ஆடிட் பண்ணுவாங்க. அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த படிப்பை வச்சுட்டு ப்ராக்டிக்கல் கம்பேர் பண்ணும்போது தே வில் கெயின் மோர் அண்ட் மோர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்னு சொல்கிறேன் இல்லையா, அது வரும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் அந்த இன்டர்மீடியட் வந்து ஃபைனல் எக்ஸாம் 2 குரூப்பாக எழுதணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னாக்கா நிறைய படிக்கிற ப்ரிப்பரேஷன் நிறைய வரும். யூ ஷுட் ஆல்சோ அப்ளை த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் டியூரிங் யுவர் ப்ராக்டிஸ். அதையும் பண்ணி நிறைய பேசிக் ஒர்க் பண்ணி நிறைய புத்தகம்லாம் படித்து கோர்ட் கேசஸ்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். ஜென்ரல் அக்கௌண்டிங்லுக்கு பேக்ரவுண்ட்லாம் இருந்து அதுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணினா
100% நிறைய ஈஸியாக பாஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக சொல்கிறாங்களே சார், 100 பேர் எழுதினா ஒருத்தர் தான் பாஸ் பண்ணுவார். இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. மில்லெல்லாம் வந்து இப்போலாம் 15% 20% கொடுக்குறாங்க. இன்ஸ்டியூட் வந்து இஸ் வெரி லிபரல். ஆனால் சும்மா எல்லாத்தையும் ஒரு 50% 60% பண்ணி பாருங்க, எவ்வளோ பிகாம் இருக்காங்க, எவ்வளோ பிஎஸ்சி இருக்காங்க, வேலைக்கு எல்லாம் எம்பிஏ எம்பிஏன்றாங்க எல்லா யூனிவர்சிட்டி எம்பிஏ. அவனுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் கூட எழுத தெரியாது, அவன் எம்பிஏ பாஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி எங்களுக்கு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தே வாண்ட் டு மெயின்டைன் ஸ்டாண்டர்ட். சும்மா இந்த மாதிரி 60% 70% பாஸ் பண்ணலான்னு வச்சுக்கங்களேன், நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, சிஏன்னு சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது கடைசியில். ரைட். இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன்னா ஒரு ரீசெண்டாக பாஸ் பண்ணுவார், ட்ரையல் பேலன்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியல ட்ரையல் பேலன்ஸ் எழுதுறாங்க, கம்யூனிகேஷன் ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியல, இப்போ ரிப்போர்ட்டிங்லாம் எழுதுறாங்க, இப்போ ஆடிட் பண்ணிங்கன்னா ஃபைண்டிங்ஸ் எழுதணும் இல்லையா, அதுக்கு ரிப்போர்ட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ கம்யூனிகேட், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் குவாலிஃபைடாக இருந்து நிறைய நாலேஜ் பண்ணி வந்திருந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருந்தால் தான் அவரால் கம்யூனிகேட் நல்லா பண்ண முடியும். அந்த கம்யூனிகேஷன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில், அதையும் அவர் அடாப்ட் பண்ணிட்டு இருந்தாக்க இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. குறிப்பாக க்வெஸ்சனிங் ஸ்கில் ரொம்ப தேவை ஆடிட்டருக்கு, நிறைய வேணும் க்வெஸ்சன் பண்ணனா இன்டைரக்டாக க்வெஸ்சன். ஒரு பொண்ணை வயசை கேட்ட சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி எப்போ கல்யாணம் ஆச்சு, எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படி இன்டைரக்டாக கேட்டு வேறு டெலிவரி தி ஏஜ். அதே மாதிரி தான் ஆடிட்டு கூட சில ஆடிட் அண்ட் டெப்த்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, ஸ்பெஷல் ஆடிட்டர் இருக்குது. இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணிடுறாங்க, பேங்க் பணத்தை வாங்கி வேறு எதுக்கும் செலவழிச்சு சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆடிட்டு தான் வேணும். அதுக்கெல்லாம் தனியாக ஒரு நியூவான்சஸ் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு உண்டு இம்பார்ட்டண்ட் ஒரு அப்ரோச் இருக்குது, ஸ்பெஷலைஸ்ட் அப்ரோச். ஸோ எல்லாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் அவங்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்ட்டன் பீப்புள் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவனால தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். எல்லா சார்ட்டர் கொடுத்தும் பண்ண முடியாது. சார், ஒரு பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு சிஏ தவிர மற்ற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? ஒரு கரெக்டான கேள்வி கேட்டிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் தேனா பேங்க், ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருக்கேன். ஸோ பேங்கிங் இன்சூரன்ஸ் ரெண்டுமே தெரிஞ்ச ப்ளஸ் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ திங்க் யூ ஆர் த ரைட் மேன் டு சே திஸ் ஆன்சர் நினைக்கிறேன். சொல்லுங்க, நல்ல வெரி குட் க்வெஸ்சன். ஏன்னா இந்த காலத்து பசங்க கிராஜுவேட்ஸ்க்கு இது வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ என்ன இருக்குன்னா எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அதாவது டேரெக்டாக இப்போ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறாங்க, ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறாங்கனாக்க அவனுக்கு வேலை கொடுத்தாக்க பேங்க்லேயோ இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ வேலை கொடுத்தா அவனால் வேலை செய்ய முடியாது, தெரியாது அவனுக்கு. ஏன்னா வெறும் ரா ஹேண்ட் இல்லையா, தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, தேர் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறது, இந்த ரிட்டையர்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க, பேங்க்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, ஐடி கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்களாம் ஃபேக்கல்ட்டியாக போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸில் போகிறாங்க, பேங்க்ஸில் போய் அவங்கள்ட்ட இப்போ நான் வந்து எங்கள் பிகாம் பாஸ் பண்ணவங்கள நாங்கள் அவங்க ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்தவுடனே அவன் டைரெக்டாக உங்களுக்கு வேலை கொடுக்கும், வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். யூ டோன்ட் ஹவ் டு ட்ரெயின் தர் ட்ரெயின்டு பேங்கிங் இன்டக்ஷன் பீரியட் வந்து சேவ் ஆகுது. ஆமாம், 6 மாதம் கோர்ஸ் இருக்குங்க, அந்த கரிக்குலர் என்னங்கிறத அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகே, சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணவங்களுக்கு. அப்போ என்ன ஆகிடுது பாருங்கள், இந்த கிராஜுவேட்ஸ் வந்து தே ஹவ் காட் தி பேசிக் நாலேஜ் ஆன் பேங்கிங். அப்புறம் என்ன பண்ணுறது, இவங்க எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இவங்களுக்கு தேர் என்டரிங் இன்டு எ கான்ட்ராக்ட் வித் தட் பேங்க். இப்போ ஸ்டேட் பேங்க் ஹைதராபாத் வச்சு எடுத்துக்கங்களேன், அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிடுறேன், அவங்களை எவ்வளோ வேகன்சி இருக்குது அசஸ் பண்ணி போர்டில் அப்ரூவ் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இவங்க மாதிரி எங்களுக்கு 40 பேர் இவங்க பண்ணியிருக்காங்கன்னா 22 பேர் அவங்க எடுத்துட்டுருவாங்க, ஓகே, ஸ்ட்ரெயிட்டுவே. ஸோ இது எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப குழந்தைகள் தெரியாது, தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க, பயோடேட்டா போட்டு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து என்னென்னா நல்ல சேலரியும் கொடுக்குறாங்க, பேசிக் சேலரியோ நல்ல சேலரி கம்பன்சரேட் வித் இஸ் நாலேஜ், பிகாஸ் ஈஸ் நவ் ட்ரெயின்டு, ஈ இஸ் ஏபிள் டு டேக் ஆன் இம்மிடியட்லி உங்களுக்கு சேர்ந்த உடனே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவான். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க இனிமேல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க 1 வருஷம் அவங்க காலேஜுக்கு அமைச்சு ட்ரைனிங் போட்டு அந்த டைம்லாம் அவங்க செலவு பண்ணி சில நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இவங்களை பொறுத்தவரை டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ இன்சூரன்ஸையும் பண்ணிட்டுருக்காங்க, இன்சூரன்ஸ் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை சொல்லி கொடுத்து அது மூலயமா இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்த்துக்கிறாங்க. சிமிலர்லி ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஐடி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் எக்ஸ்பர்டைஸ் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஐடி கம்பெனிஸோட டைப் பண்ணி அதை டைப் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. எல்லா நிறுவனத்துக்குமே ரெடிமேடான ஒரு ஆள் தேவை, ஏன்னா இன்ஸ்டியூஷனில் படித்தவங்களுக்கு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இன்பிட்வீன் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் தேவைப்படுது. அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது ஸோ தேர் எம்ப்ளாயபிள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வராங்க. சார், இந்தியாவில் பேங்கிங் மற்றும் இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க சார்? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டு வச்சுருந்தாங்க, அவங்க என்ன அவங்களே சிலபஸ்லாம் வச்சு காமன் டெஸ்ட் மாதிரி எழுதுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, எல்லோரும் அப்ளை பண்ணி எழுதுவாங்க, அதில் பாஸ் பண்ணவங்களாம் எடுத்துப்பாங்க, ஒவ்வொரு பேங்க்கும் எடுத்துப்பாங்க. இப்போ அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க்கு இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணி எடுத்தால் ரொம்ப
ஒன்றரை சார் இருக்கிறது இண்டிவிஜுவல் பேங்க்கு கொடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவல் பேங்க்கு அதே சிஸ்டம் நல்லா ஃபாலோ பண்ணும். என்ன சப்ஜெக்ட் வேணுங்கிறது அந்த சப்ஜெக்டில் அவங்க டெஸ்ட் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவங்களாம் எழுதணும், அந்த அப்ளை பண்ணி அந்த பணத்தை கட்டி போய் அந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் டேட்டில் எழுதணும். எழுதி அவங்க வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க, ப்ரொபேஷனில் எடுத்துப்பாங்க. 6 மாதம் அந்த 9 மாதம் அது ஒரு விஷயம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு அப்புறம் தே கேன் க்ளைம் த லேடர். தட் இஸ் த வாட் தே ஆர் டூயிங். ஈவன் ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட தேவ் ரிசார்ட்டட் டு ரெக்ரூட் பீப்பிள். ஒன்று வந்து கிளரிக்கல் ரெக்ரூட்மெண்ட், இன்னொன்று வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட். ரெண்டுத்துக்கு வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயம் வேறு பேங்க்கில் இருக்கிறவங்க கூட ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கும், பப்ளிக் செக்டர் பேங்க் போவான், பப்ளிக் செக்டர் பேங்க் வாங்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து கூட அதுவும் அவங்க எழுதி அவங்க போயிடுவாங்க. சில பேர் அவங்க ட்ரஸ்ட் அப்ளை பண்ணி சீனியர் பொசிஷன்லாம் அப்ளை பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுற ப்ராசஸும் இருக்குது. ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட், இப்போ ஸ்கில் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா ரெக்கக்னேஷன் பண்ணிட்டு பண்ணிட்டாங்கன்னா அதை உடனே ரெக்ரூட் பண்ணிடுறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அப்படி இருக்குது. பட் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சவங்கள தான் அதில் இருந்து எடுத்துப்பாங்க. பட் பேங்கிங் வந்து ஈஸி, யூ கேன் லேர்ன் பேங்கிங் டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ என்னென்ன சார், ஐஆர்டிஏ அண்ட் ஆர்பிஐ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் இன்றைக்கி நிறைய கொண்டு வரலான்ற மாதிரி வந்ததுனால இன்றைக்கி நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தே வாண்ட் டு ரீச் தி அன்ரீச்சபிள், எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை போகிறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பெரிய சின்ன சின்ன கிராமத்தில் கூட அந்த வங்கியோட ஒரு கிளை இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த வங்கியோடைய விஷயம் வந்து போகணும், பரவி கிடக்கணுன்றதுனால மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ரைட்டாக சொன்னீங்க சார். நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம், அந்த ட்ரஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ட்ரஸ்ட் வந்து எங்கள் அம்மா பேரில் நான் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தேன். 1992 ஹைட்ரபாட் ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா வந்து ஒரு பிரெயின் டியூமர் வந்து அவங்களோட 55வது வயசில் நாங்கள் இழந்துட்டோம். ஓகே. அப்போ போதுமான ஒரு பண வசதியெல்லாம் இல்லை எங்களுக்கு. எங்கள் அம்மா சாக்ரிஃபைஸ் ரிட்டையர் லைஃப் எப்படியாவது இந்த பசங்க முதல் ரெண்டு பசங்களை நல்லா படிக்க வச்சிடணும், ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடாக படிக்கணும்னு ஷீ சாக்ரிஃபைஸ் தர் லைஃப். அவங்க எந்த ஒரு நல்ல இதையும் அவங்க அனுபவிக்கவே இல்லை, கஷ்டத்தான் பட்டாங்க. அவங்க பிரதர்ஸ்லாம் நல்லா படிச்சிருந்தாங்க, தான் நல்லா படிக்கலைங்கிறது அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அதனால் ஒரு டிட்டர்மினேஷன், தான் ரெண்டு குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு. 7 குழந்தைகள் இருந்தது அப்போ அவங்களுக்கு, அவங்க ஃபேமிலி பிளானிங்கும் இல்லை. இந்த 2 குழந்தைகள் பண்ணி வச்சா மற்றபடி எல்லா ஃபேமிலியும் முன்னுக்கு வந்துடும் ஒரு ஷீ பிலீவ் இட். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது இந்த எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, பண வசதி இல்லாததால். இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், என் பிரதர் வந்து இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் நியூரலஜிஸ்ட் ஃப்ரம் லண்டன். இன்றைக்கி எங்களால் வந்து ஒரு 40 அம்மாவை காப்பாற்ற முடியும், ஆனால் எங்கள் அம்மா இல்லைங்கிற ஒரு வருத்தம் எங்களுடைய இருக்குது. அவங்க வந்து ஷீ பிலீவ்ட் படித்து பாஸ் பண்ணால் அவங்க நல்லா ஹீ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் இஸ் ஃபீட். அதனால் அவங்க எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட், படிக்க வச்சிடணும்னு எவ்வளோ உயிரை விட்டாங்க அவங்க. அதனால தான் என்ன பண்ண, அவங்க நினைவால் சாவித்திரி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா மெடிக்கல் ரிலீஃப் கொடுக்கறது, ஒன்லி ஃபார் நாட் மை ரிலேட்டிவ்ஸ், புவர் அண்ட் நீடி பீப்புள், டவுன் ட்ரோடன் பீப்புள் இருக்காங்க, ஹூ கேன் நாட் அஃபர்ட், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு கொடுக்குறேன். அதேமாதிரி படிக்க முடியாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி, அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கோர்ஸ் இருந்தாலும் அதை அண்டர்டேக் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி ஒரு மாரல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு எனக்கு. அது ஒன்று தான், பெரிய விஷயத்தில் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு உண்டான நிதியை நான் திரட்டணும், இல்லைன்னா வெளியில் போய் கேட்கணும் எல்லாத்தையும். எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ்லேருந்து ஐ எம் ஏபிள் டு டூ இட் அ ஸ்மால் வே. அதுதான் சாவித்ரி ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு. எனவே வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். காமர்ஸ் குரூப் எடுத்து படித்த மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இன்றைக்கி எங்கள் கூட கலந்து நீங்கள் சொன்னது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்ஸ் அலாட் சார். வேந்தர் டிவி நிறுவனம் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டி உங்களுக்கு விடைபிடுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ காமர்ஸ் குரூப் எடுத்து படித்த மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நிறைய ஐடியா வந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் மற்றொரு இனோவேட்டிவான டாப்பிக்கோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. கைரான், அன்லீஷிங் த லீடர் இன் யூ, ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ், லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. கைரான், அன்லீஷிங் த லீடர் இன் யூ.